السلام عليكم ورحمة الله وبركاته. உணவு குடிபானம் பற்றிய சட்டங்கள். உணவுகள் குடிபானங்கள் இவற்றில் பொது விதி யாதெனில், ஹராமாக்கப்பட்டவற்றை தவிர ஏனைய அனைத்தும் ஹலால் என்பதுதான். இதையே திருமறை அல் குர்ஆன் வசனம் உறுதிப்படுத்துகின்றது. ஹராமானவற்றிற்கு உதாரணமாக செத்தது, இரத்தம், பன்று இறைச்சி, மதுபானங்கள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இஸ்லாம் உட்கொள்ள தடை செய்தவற்றை பொறுத்தவரை பொதுவாக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் அனைத்தும் ஹராமாகும். திருமறை கூறுகின்றது, உங்களை நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம். அடுத்தது அசுத்தமான உணவு குடிபானங்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் அருவருப்பானவைகள், அசுத்தமானவை ஆகியவற்றை ஹராம் என குறிப்பிட்டுள்ளான். அதேபோல் அனைத்து விதமான போதை வஸ்துக்களை உட்கொள்வதும் ஹராமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போதை தரும் அனைத்தும் மதுபானம், மதுபானம் அனைத்தும் ஹராமாகும். குறிப்பாக இக்காலத்தில் தாராளமாக பயன்படுத்தப்படுகின்ற, ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்றுதான் புகைத்தல் பழக்கம். இதுவும் ஹபாயிது என்று திருமறை அல் குர்ஆன் கூறும் ஹராமானவற்றில் ஒன்றுதான். ஏனெனில் இதன் மூலம் மனிதனுக்கு ஆபத்துக்களும் தீராத நோய்களும் ஏற்படுகின்றது. அதேபோன்று தூக்க மாத்திரைகள், ஊக்க மாத்திரைகள் ஆகியவற்றை உட்கொள்வதும் ஹராமாகும். ஏனெனில் இவை யாவும் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானவை. சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் நம்பிக்கையான தரமான வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைவாக இதை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.